Hello friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்ப இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நம்ம ரன் பண்ணிருக்கோம்னு வெச்சுக்கலாம். ஓட்டி கொடுத்துட்டோம். இப்ப வந்து திருப்பியோ இந்த இடத்துல வந்து இந்த கேவிட்டி இல்லாம கேக்குறாங்க. இன்னும் நீங்க மாடல் அப்டேட் பண்ணி வாங்களாம். இன்னும் ஜஸ்ட் இது இல்லாம இந்த ஏரியாவை வந்து நம்ம ரஃபா இதே ஷேப்புக்கு ஓட்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கேவிட்டி ஏரியா கீழே இறங்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து கொடுத்து நம்ம மாடலே ஆல்டர் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இதுக்கு ஒரு கவரிங் மேலே ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அது கீழே இறங்காமல் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஷீட் கவர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல கர்வ் அனாலஜிஸ் தேவைப்படும். ஸோ கர்வ்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போது ரெண்டு மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ரெண்டு மெத்தட்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றக்காக சொல்றேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கர்வ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கர்வ் இருக்கு. அப்ப நம்ம சர்வீசஸ்ல ரூல்ட் ஆர் லாஃப்டட் போய்க்கோங்க. லாஃப்ட் X9க்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ்ல ரூல்ட் ஆர் லாஃப்டட் இருக்கும், இல்ல லாஃப்ட் மட்டும் இருக்கும், ரெண்டுமே. இப்ப இது கீழே இருந்து மேல பிடிக்கிறீங்கன்னா இதுவும் கீழே இருந்து மேலேயே கவர் பண்ற மாதிரி பிடிங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பிடிச்ச கர்வ் வந்து கரெக்டாக, அதாவது எக்ஸாக்டாக பண்ண வேண்டியது இல்லை. எக்ஸாக்ட் மேட்சிங் உங்களுக்கு வேணும்னா இன்னும் குறைஞ்ச கீழே கர்வ்ஸ் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே இறங்காமல் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அல்லது உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நான் எக்ஸாக்டாக இது பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து பவர் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். இதோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கேட் சர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணும் அக்கார்டிங் டு த கர்வ். இதில் நம்ம இப்படி நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதை ட்ரைவாகவோ செக்காகவோ கொடுத்துட்டீங்கன்னா இது கீழே இருக்கிற சர்ஃபேசஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ 3D ப்ரோக்ராம் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்களோ, மோஸ்ட்லி வந்து இந்த சர்ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா ஒரு டையை வந்து ப்ராப்பர் க்ளோஸ் பண்ணாமல் நம்ம எதுவுமே வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பாக்கெட்டிங் போடுவோம், கான்டோரிங், அதெல்லாமே எல்லா இடத்துலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். சர்ஃபேஸோட ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி சர்ஃபேஸ் கமாண்ட்ஸை வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு மோல்டு டேயில் வந்து இந்த கேவிட்டி ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, எஜெக்ஷன் பின் ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும். மற்ற சில அன்இவன் ஏரியாஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.